Happy and peaceful day to you all. Welcome to the Temple of English Grammar. இதுக்கு முன்னால வீடியோஸ் நம்ம noun உடைய kinds, functions, அதோட classifications, அதோட numbers, அதெல்லாமே நம்ம டீடைல்ஸா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா the noun gender அப்படிங்கற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இந்த noun gender அப்படிங்கற டாபிக்கல பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கும் ஆங்கில இலக்கணத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தமிழ் இலக்கணத்துல இந்த பாலினம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐந்து வகையா பிரிக்கிறோம். அந்த ஐந்து வகையில உயர்திணைக்கு மூன்று பாட்களும் அக்ரிணைக்கு ரெண்டு பாலும் இருக்கு. ஆனா நம்ம ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னாக்க தேர் ஆர் ஒன்லி ஃபோர் ஜெண்டர்ஸ். இதை நம்ம பிரிக்கிறது கிடையாது. தேர் ஒன்லி ஃபோர் ஜெண்டர்ஸ். இந்த ஃபோர் ஜெண்டர்ஸ் எதனா பாத்தீங்கன்னாக்க மாஸ்குலைன், ஃபெமினைன், காமன் அண்ட் நியூட்டர் அப்படின்னு நாலு வகையான ஜெண்டர்ஸ் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க the names of males, அதாவது father, mother, uncle, cock, lion. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆணினங்களையும் குறிக்கிறது தான் masculine gender அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா feminine gender. feminine அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா female genders, பெண்ணினங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்க feminine gender கூட வைக்கிறோம். The names of females, mother, sister, auntie, hen, lioness, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க feminine gender. அடுத்து மூணா ஜெண்டர் பாத்தீங்கன்னாக்க இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காமன் ஜெண்டர், நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் மே எய்தர் பி மேல் ஆர் ஃபீமேல். அதாவது இந்த ஜெண்டர்ல பாத்தீங்கன்னாக்க அந்த பர்சன்ஸ் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இது நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கனாக்க ஆல் ப்ரொஃபஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், டீச்சர் அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த டீச்சர் கேன் பி எ மேல் ஆர் ஃபீமேல், ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் கேன் எய்தர் பி மேல் ஆர் ஃபீமேல். ஆர் எனிமி, டாக்டர், டீச்சர், போலீஸ் இந்த ஜெண்டர்லாம் பாத்தீங்கன்னாக்க இது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஃபோர்த் ஜெண்டர் தேர் கால் நியூட்டர் ஜெண்டர். இந்த நியூட்டர் ஜெண்டர் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னாக்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க உயிரற்ற பொருட்கள் எல்லாமே நியூட்ரல் ஜெண்டர். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்க the names of things that are neither male nor female, அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பென், ஒரு பேனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த பேனாவை ஆணினமா பெண்ணினமா நம்ம பிரிக்க முடியாது. So they are called neutral gender. அதே போல பென்சில், பேப்பர், ஸ்டோன், ராக், எந்த ஒரு உயிரற்ற பொருள் எடுத்தோம்னா அதான் நம்ம சொல்லியிருக்கோம் names of things அப்படிங்கற நம்ம டெஃபினேஷன் கொடுத்திருக்கோம். மத்தெல்லாத்துமே நம்ம பர்சன்ஸ் பார்த்திருக்கோம். அந்த நியூட்ரல் ஜெண்டர்ல மட்டும் names of things that are neither male nor female, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்போ ஆங்கில இலக்கணத்துல there are only four genders. First one is masculine, அதாவது உலகத்துல கூட எல்லா ஆணினமுமே masculine genderல வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க feminine, உலகத்துல கூட எல்லா female persons எல்லாமே பாத்தீங்கன்னாக்க feminine genderல வருவாங்க. காமன் ஜெண்டர், தே ஆர் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னாக்க ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நமக்கு காமன் ஜெண்டர்ல வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நியூட்ரல் ஜெண்டர், இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்ப எல்லா திங்ஸுமே உலகத்தில் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே நியூட்ரல் ஜெண்டர். சோ தேர் ஆர் ஒன்லி ஃபோர் ஜெண்டர்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். அடுத்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆங்கில இலக்கியத்துல பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள் உயிரற்ற பொருட்களா இருந்தா கூட அதை என்ன பண்ணுவாங்க மாஸ்குலின் ஜெண்டராவோ அல்லது ஃபெமினின் ஜெண்டராவோ கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது எப்படி கிளாசிஃபை பண்றாங்க பாத்தீங்கன்னாக்க மாஸ்குலின் ஜெண்டர் இஸ் ஆஃபன் அப்ளைட் ஃபார் திங்ஸ் ஃபார் தேர் ஸ்ட்ரென்த். உலகத்துல உயிரற்ற பொருட்கள் எதெல்லாம் வலிமையா இருக்கோ அந்த வலிமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த சன், சூரியன்ன்றது ஒரு வலிமையான ஒரு பொருள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னாக்க த மூன், ஒரு மென்மையான பொருள். அப்ப வலிமையான பொருள் ஆகிய சன், வார், வார் ஒரு கடுமையான விஷயம், ஒரு விரும்பத்தக்காத ஒரு விஷயம். அடுத்து மவுண்டன், ராக், டைம், டெத், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு கடுமையான விஷயங்கள், விரும்பத்தக்காத விஷயங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மாஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெமினின் ஜெண்டர் பாத்தீங்கன்னாக்க தேர் அப்ளை ஃபார் திங்ஸ் தட் ஆர் பியூட்டி அண்ட் கிரேஸ்ஃபுல்னஸ். இதெல்லாம் அழகாகவோ மென்மையாகவோ மிருதுவாகவோ இருக்குதோ அது எல்லாமே ஃபெமினின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த மூன், த கண்ட்ரிஸ், சி, ஷிப், நேச்சர், லவ், பீஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே மென்மையான பொருள், கிரேஸ்ஃபுல்லான பொருள், பியூட்டிஃபுல்லான பொருள். இது எல்லாமே நம்ம எது கூட கம்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்க ஃபெமினின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் எப்படி சொல்றாங்க பாருங்க,
time has his hold. அப்ப டைம் அப்படிங்கற ஒரு பொருளை ஒரு விஷயத்தை எது கூட கம்பேர் பண்றாங்க? His அப்படிங்கற மாஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றாங்க. So time is hard, ஒரு கடினமான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? His அப்படிங்கற ஒரு ஒரு ஜெண்டர் கூட நம்ம கம்பேர் பண்றோம். மாஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா the new moon showed all her beauty. அப்ப the moon அப்படிங்கற ஒரு பொருளை நம்ம ஹேர் அப்படிங்கற ஃபெமினின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றோம். ஏன்னா மூன் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான, மென்மையான, மிருதுவான ஒரு விஷயம். சோ இப்படிதான் ஆங்கில இலக்கியத்திலும் சரி, தமிழ் இலக்கணத்திலும் சரி, உயிரற்ற பொருட்களை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னாக்க, மாஸ்குலின் ஜெண்டர் கூடயோ அல்லது ஃபெமினின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா there are four seasons. உங்களுக்கு தெரியும், சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்பிரிங். இதுல பாத்தீங்கன்னாக்க இதுவே ரெண்டா பிரிக்கிறாங்க. சம்மர் வின்டர் அப்படின்ற ரெண்டு காலங்களையும் மாஸ்குலின் ஜெண்டர் கூடயும், ஆட்டம் ஸ்பிரிங் அப்படின்ற ரெண்டு சாஃப்டான, மென்மையான, விரும்பத்தக்க ரெண்டு காலங்களையும் ஃபெமினின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்றாங்க. த்ரீ ரூல்ஸ் டு ஃபார்ம் ஃபெமினின் ஜெண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, பை ஆடிங் அ சிலபிள் ESS எஸ் அப்படின்ற சிலபிளை மட்டும் நம்ம மாஸ்குலின் ஜெண்டர் கூட ஆட் பண்ணோம்னாக்க அந்த மாஸ்குலின் ஜெண்டர் என்னவா மாறிடும்ன்றாங்க, ஃபெமினின் ஜெண்டரா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயண்ட் அப்படின்ற மாஸ்குலின் ஜெண்டர் கூட ESS அப்படின்ற சிலபிள் ஆட் பண்ணும்போது ஜெயண்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகுது. சோ ஜெயண்டஸ் இஸ் எ ஃபெமினின் நவுன் ஃபார் ஜெயண்ட் அப்படின்ற மாஸ்குலின் நவுன். அடுத்து பாத்தீங்கன்னா லயன் அப்படின்ற மாஸ்குலின் நவுன் கூட ESS அப்படின்ற சிலபிள் ஆட் பண்ணும்போது லைன்னஸ் ஆ மாறுது. சோ லயன் இஸ் எ மாஸ்குலின் நவுன் அண்ட் லைன்னஸ் இஸ் எ ஃபெமினின் நவுன். அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஷெப்பர்ட், ஷெப்பர்ட் அப்படின்ற அந்த வார்த்தை கூட ESS அப்படின்ற ஒரு சிலபிள் மட்டும் ஆட் பண்ணும். சோ ஷெப்பர்ட் அப்படின்றது மாஸ்குலின் நவுன், ஷெப்பர்டஸ் அப்படின்றது ஃபெமினின் நவுன். நெக்ஸ்ட் போயட், போயட்டஸ். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம், அதாவது மாஸ்குலின் நவுன் கூட எந்த மாற்றமும் செய்யாம அந்த வார்த்தை கூட ESS அப்படின்ற சிலபிள் மட்டும் ஆட் பண்ணுவோம். இதுல இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதே ஃபர்ஸ்ட் ரூல் கூட, பை ஆடிங் அ சிலபிள் ESS ஆஃப்டர் டிராப்பிங் த லாஸ்ட் வவல், அதாவது ஒவ்வொரு மாஸ்குலின் நவுன் கூடயும் லாஸ்ட்ல ஒரு வவல் வரும். அது ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டர் அப்படின்ற வார்த்தை கூட வார்த்தையில எது லாஸ்ட் வவல் பாத்தீங்கன்னா, இந்த ஓ அப்படின்றது லாஸ்ட் வவல். இந்த ஓ அப்படின்ற வவல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர் எப்பவுமே சைலண்ட். ஒவ்வொருக்கு அடுத்து வரக்கூடிய ஆர் எப்பவுமே சைலண்ட். அப்ப இந்த ஓவர் டிராப் பண்ணிட்டு அது கூட ESS சொல்றாங்க. எங்க எல்லாம் கடைசியில வவல் முடியுதோ, வவல் சவுண்டோட முடியுதோ, அந்த வவல எடுத்துட்டு ESS அப்படின்ற சிலபிள் ஆட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டர், ஆக்டர் கூட அந்த ஓ எடுத்துட்டு என்ன பண்றோம், ESS அப்படின்ற சிலபிள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்ட்ரஸ், ஆக்டர்ன்றது மாஸ்குலின், ஆக்ட்ரஸ் அப்படின்றது ஃபெமினின். ஹண்டர், அந்த ஈ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ESS அப்படின்ற சிலபிள் ஆட் பண்ணிக்கிறோம். சோ ஹண்டர், ஹண்ட்ரஸ். டைகர், டைகர்ஸ். ட்ரைட்டர், ட்ரைட்ரஸ். மாஸ்டர், மிஸ்ட்ரஸ். அப்படியே போயிட்டே இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் படி ஒரு மாஸ்குலின் ஜெண்டரை ஃபெமினின் ஜெண்டரா மாத்துறதுக்கு ESS அப்படின்ற சஃபிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. மாஸ்குலின் ஜெண்டரை ஃபெமினின் ஜெண்டரா மாத்துறதுக்கான செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, பை பிளேசிங் எ வேர்ப் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த மாஸ்குலின் ஜெண்டர். அதாவது இந்த ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் வேர்ட் மாதிரி நமக்கு ஒரு பேக்கப் கிடைக்கும் மாஸ்குலின் ஜெண்டர்ல. அதாவது லேண்ட் லார்ட், ரெண்டு ஒரு காம்பவுண்ட் வேர்ட், லேண்ட்ன்றது ஒரு வார்த்தை, லார்ட்ன்றது ஒரு வார்த்தை. சோ இப்படி வரும் பொழுது இதுல ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம மாத்தோம். இந்த ஒரு வார்த்தை எப்படி எந்த அடிப்படையில் எடுக்கணும் பாத்தீங்கன்னாக்க, இந்த ரெண்டு வார்த்தையில ஒரு வார்த்தை உயிருள்ள பொருளை பத்தி பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், லேண்ட் அப்படின்றது ஒரு உயிரற்ற பொருள், அடுத்து லார்ட் அப்படின்றது ஒரு உயிருள்ள பர்சன் குறிக்கும். அப்ப இந்த லார்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம என்னவா மாத்திக்கிறோம், லேடியா மாத்திக்கிறோம். அப்ப லேண்ட் லார்ட் அப்படின்றது மாஸ்குலின் நவுன், லேண்ட் லேடி அப்படின்றது ஃபெமினைன் நவுன். அடுத்தது பீகாக், இதுல காக் அப்படின்றது ஒரு உயிருள்ள பொருள், இந்த காக் அப்படின்ற மாஸ்குலின் வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஹென் அப்படின்ற வார்த்தையை மாத்திக்கிறோம். பீகாக், பீஹென். அப்ப இத ரெண்டாவது வார்த்தையை நம்ம மாத்திக்கிறோம். ஹி கோட், இங்க ஷி கோட், அதாவது ஒரு ஆண் ஆடு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹி கோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம மாத்திக்கிறோம். சோ ஹி கோட் அப்படின்ற வார்த்தையோடைய ஃபெமினின் ஜெண்டர் எது பாத்தீங்கன்னாக்க ஷி கோட். கிராண்ட் ஃபாதர், the father அப்படிங்கற வார்த்தையோட feminine gender எது பாத்தீங்கன்னா mother. அப்ப grandfather அப்படிங்கற வார்த்தையோட feminine gender பாத்தீங்கன்னா grandmother.
son in law அப்படிங்கற வார்த்தையோட feminine gender னாக்க daughter in law சோ இதெல்லாம் பார்த்தினாக்க நம்ம frontல இருக்கக்கூடிய அதாவது before அதாவது frontல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம மாத்திக்கிறோம் மேல இருக்கதான் பார்த்தினாக்க இரண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம மாத்துறோம் சோ இப்படியும் ஒரு masculine gender feminine gender நம்ம மாத்திக்கலாம் மூணாவது ஒரு பார்த்தினாக்க by using entirely different word அதாவது masculine gender ஒரு வார்த்தை இருந்ததனாக்க feminine gender completely different word ஆ இருக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எந்த ஒரு ரூல்ஸ் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியாது for example boy இதோட feminine gender பாத்தீங்கன்னா girl சோ இதுல நம்ம எதுவும் ஆட் பண்றது கிடையாது எதுவும் ரிடூஸ் பண்றது கிடையாது எந்த ஒரு சின்ன மாற்றங்கள் செய்யது கிடையாது so we do entirely change அதாவது ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நம்ம தருவோம் so boy girl son daughter brother sister king queen இமார் அப்படியே போயிட்டே இருக்கும் சோ இது थर्ड ரூல் சோ ஆல் டுகெதர் देयर आर 3 ரூல்ஸ் டு चेंज a masculine noun into feminine noun தி ஜெண்டர்ஸ் ஆஃப் நவுன்ல நம்ம சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கணும் முதல் விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா some masculine nouns are used in the common gender அது masculine noun நமக்கு தெரியும் அது நம்ம என்னவா பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா common gender-ஆ பயன்படுத்துறோம் for example author lawyer teacher doctor இந்த வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுல முடியும்னு பாத்தீங்கன்னா ஓஆர் அல்லது இஆர் அப்படிங்கற வார்த்தைகளை முடியும் நம்ம ஏற்கனவே ரூல்ஸ்ல பாக்கும் பொழுது ஓஆர் அல்லது இஆர் அப்படிங்கற வார்த்தைகளை முடிஞ்சதுனாக்க அது மாஸ்குலின் ஜெண்டரா தான் பார்த்தோம் ஆனா இந்த மாஸ்குலின் ஜெண்டர் என்னவா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா காமன் ஜெண்டரா செயல்படும் காமன் ஜெண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா தே ஆர் எய்தர் மேல் ஆர் ஃபெமில் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா ஆத்தர் அப்படிங்கறவர் பாத்தீங்கன்னா எழுத்தாளர் ஒரு ஆண் எழுத்தாளரா இருக்கலாம் அல்லது பெண் எழுத்தாளராக இருக்கலாம் அல்லது லாயர் ஒரு ஆண் வக்கீலா இருக்கலாம் அல்லது பெண் வக்கீலா இருக்கலாம் டீச்சர் ஒரு ஆண் ஆசிரியரா இருக்கலாம் பெண் ஆசிரியரா இருக்கலாம் அல்லது டாக்டர் ஆண் டாக்டரா இருக்கலாம் பெண் டாக்டரா இருக்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமன் ஜெண்டர் சோ மாஸ்குலின் ஜெண்டர் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்ட் இன் த காமன் ஜெண்டர் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா சம் ஃபெமினின் நவுன்ஸ் ஆர் இன் காமன் ஜெண்டர் சில ஃபெமினின் நவுன் நமக்கு தெரியும் ஃபெமினின் நவுன் தான் அப்படின்ட்டு ஆனா அது நம்ம எங்க பயன்படுத்துறோம் காமன் ஜெண்டர்ல பயன்படுத்துறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டக் டக் இஸ் ஆல்வேஸ் எ ஃபெமினின் ஜெண்டர் அப்ப நம்ம என்ன பயன்படுத்துறோம் காமன் ஜெண்டர்ல பயன்படுத்துறோம் பி சோ இது நம்ம என்ன பண்றோம் காமன் ஜெண்டர்ல பயன்படுத்திக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் ஃபெமினின் நவுன்ஸ் வித்தவுட் கரஸ்பாண்டிங் மாஸ்குலின் நவுன்ஸ் இந்த ஃபெமினின் ஜெண்டருக்கு எல்லாத்துக்குமே மாஸ்குலின் ஜெண்டர் கிடையாது அப்ப உலகத்துல இருக்க எல்லா மாஸ்குலின் ஜெண்டருக்கும் ஃபெமினின் ஜெண்டர் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் வைஃப் அப்படிங்கற வார்த்தை பாருங்க ஹவுஸ் வைஃப் தேர் இஸ் நோ ஹவுஸ் ஹஸ்பண்ட் அல்லது ஹவுஸ் வேற வார்த்தை எதுவும் கிடையாது சோ ஹவுஸ் வைஃப் வர்ஜின் ஃபிளிட் டவேஜர் ப்ரூட் அப்படிங்கற வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் ஒன்லி ஃபெமினின் ஜெண்டர் அதுக்கான கரஸ்பாண்டிங் மாஸ்குலின் ஜெண்டர் கிடையாது அதே போல ஃபோர்த் குரூப் பாத்தீங்கன்னா there are some masculine nouns without corresponding feminine gender அதாவது அது masculine noun மட்டும் தான் இருக்குனே ஒழிய அதற்கு இணையான feminine gender கிடையாது example captain judge knight person இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா masculine gender மட்டும் தான் பயன்படுத்த முடியும் ஒழிய அதற்கு இணையான corresponding feminine gender இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல so thank you for watching this video thank you so much